வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருகன்னு வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க முதல்ல ரெண்டாவது தடவை பார்த்திங்கன்னா இப்போ பழைய மாடுக்கு நேற்று வந்து ஒரு மூணு மாடு சேல்ஸ் போட்டிருந்தேன் இந்த இலங்கை ஒன்று இது முப்பத்தி ரெண்டுன்னு ஓட்டுருந்தேங்க பால் மூணு மூன்று சொன்னேன் நல்லா தெளிவான மாடு இதை வேணுங்கிற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்க மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூரில் நிற்கிது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாடும் போட்டிருந்தேன் எல்லாம் கொஞ்சம் விலைகளில் துவத்தல் பிறப்பு அதனால் கொஞ்சம் அதிகமாக சேல்ஸுகள் இல்லை இப்போ நிற்கிது மூணு மாடுமே விலைகளும் பத்து பேர் கேட்டாங்க அப்படின்னு நிற்கிது நாளை எப்படி நடக்கும்னு பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு சொல்லியிருந்தேன் அதான் கொஞ்சம் மின்பின் பண்ணி குறைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் கறந்து கறந்த முன்னாடியே இவ்வளோ மடி இருக்குது கண் உங்களுக்கு சாயங்கால டைம் சொல்லக்கடி வந்துடும் நல்லா கறந்துட்டேன் சரி ஒரு வீடியோ போடுவோம் வருஷ பண்ணிக்க அப்படின்னு ஒருத்தர் போடுறேன் இந்த பால் அடைக்க வச்சுட்டு கறந்து ஒருபாடு வருங்க மாடியா பால் இப்போ ஒரு ஒன்றரை லிட்டருக்கு மேலே இருக்குது சாயங்கால டைமு அதாவது ஒன்றரை ஒன்றரை கறக்குங்க மால் படியில் இருக்குது பா பால் ஃபுல்லாக பிடிச்சிங்கன்னா ஒரு நாலு நாளுக்கு எதிர்பார்க்கலாம் இருபத்தஞ்சி ரூபா சொல்லிச்சு விலையெல்லாம் குறச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய லெவலில் வரைக்கும் முடியாது பண்ணலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த செனமாடு போட்டிருந்தேன் எல்லாம் ஈரக்கடிங்க இன்றைக்கெல்லாம் ஒரு நேரம் தண்ணி தான் காட்டி தீனது தான் ரெண்டு போட்டேன் இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ பால் கறந்துட்டு கறந்த பின்னாடி மடிப்பாருங்க சுத்தமாக கறந்துட்டு பால் அடக்கி இருக்குது கண்ணை கிடையிருக்குன்னு வச்சுட்டாங்க இந்த மாடை வாட்டீட்டில் பார்த்திங்கன்னா நாலு மாதம் சென உறுதி செக்கப் பண்ணியாச்சு செனைக்கு ஃபுல் கேரண்டி இது முப்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்துச்சு கொஞ்சம் நஞ்சம் மின் பின் பண்ணி தரலாம் கறந்து பிற்பான மடிப்பாருங்க பால் அப்படியே ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நேராக ஆறு ஆறு மஞ்சு வரும் ஆனால் இப்போ கறக்குது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கறக்குது அதே அது என்ன காம்னால் மடியில் பால் இருக்குது மற்ற மடி நோயோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது பால் விற்பனை வெள்ளைப்பால் கொணா நாயா எல்லாமே இருக்குதுங்க சென நாலு மாதம் உறுதி ஏதா மூணு மாதம் கறந்தோங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு காம்பு கேப்புக்கு பால் பால் எல்லாமே தெளிவாக இருக்குது இப்போ கறந்துணுங்கன்னா வரைக்கும் சொல்லக்கடி விற்பனு நேரத்தில் கறந்துட்டேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவுக்கு வந்தது அதுதான் ஒரு போக்கிரி மாடு விற்பனைன்னு ஓட்டிருந்தேன் அது ஒரு இலங்கை இருக்குதுங்க அதை டீட்டெயிலெல்லாம் அப்புறம் பண்ணலாம் ஆறு புல் இருக்குது நடப்பில் பார்ப்போம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த போக்கிரி மாடு விற்பனை எப்படிங்கன்னா இது போக்கிரி மாடு போக்கிரி மாடுன்னா பல் கடை முளப்பத நல்ல பெருவிட்டு கச்சப்புங்க கறவைக்கு என்ன பண்ணுதுங்கன்னா இதுவுமே அதே போல் தான் கண்ணை வச்சுட்டு கொடுத்துருந்தேன் ஊசி போட்டு ரெண்டு மாதம் ஆகுதுங்கிறாங்க குறவழுது அதெல்லாம் எதுவுமே இல்லை அந்த எலும்பு உள்ள வரைக்கும் ஓயிருக்குது அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க காம்பு நல்லா கேப்பு நல்லா பெரிய கச்சப்புங்க கடை மொளப்பு கறவைக்கு என்ன பண்ணுதுங்கன்னா கொஞ்சம் மூக்கில் கவுத்து போட்டு கறக்க வேண்டியதாக இருக்குது மூக்கை பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் திருத்திருந்து மிரட்டுது மாடு அவ்வளோ அதனால் கறவைக்கு பார்த்திங்கன்னா மூக்கை ஒரு கவத்தில் ஓட்டு மெட்டி கறக்குற அனுபவமான ஆளுகளை தான் கறக்க முடியாது அடித்து பயப்படுத்திட்டாங்க கண்ணை பிரித்தவங்க அதனால் பார்த்திங்கன்னா இதுவும் கறந்தாச்சு கறந்து பிற்பாடு தான் பார்த்திங்கன்னா மடியிருக்குது நீங்கள் ஈரக்கடினால கொஞ்சம் மாடு கொஞ்சம் வயலில் உடக்கம் தெரியுதுங்க தண்ணி சரியாக குடிக்கல ஒரு ஆறாண்டாக அடிச்சிதுங்க இதுவும் வேணுங்கிற நவர்கள் தொடர கொழுங்க வாங்கிக்கலாம் நல்லா தெளிவான ஹெச்எப்பு இது கறவின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரக்க அனுபவமான ஆளுங்க தெளிவான ஆளுங்க மட்டும் இந்த மாட்டை வேணால் கேளுங்க கொடுக்குற புதுசாக வாங்கிட்டு போகிறவங்களுக்கு இந்த மாடு ஆகாது எப்படின்னா கடை மூக்கில் வந்து போட்டு கறக்குறதுனா அது நிறைய பேர் அணைஞ்செல்லாம் கறக்க மாட்டேதில்லைங்க இந்த மாடு நிற்காம எங்கே போகுது மூக்கு பிடிச்சா கொஞ்சம் மேடம் அப்படியே லைட்டாக மூக்கில் கவர்த்து போட்டு அப்படியே கால் மெட்டிட்டு லைட்டாக கறக்கிறத இதோட விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி தான் நல்ல பெருவெட்டுங்க வெறுமாடு கொடுத்தாவே அந்த விலைக்கு போகும் எச்சப்பு சென்னையாக கிடையாதுன்னு இருந்துச்சுங்கன்னா ஒரு நல்ல முதலாக இருபத்தி ஏழுதே அது இது போக்கிரி மாடு இந்த போக்கிரி மாடு வேணுங்கிற நபர்கள் மட்டும் என்னை தோற கொழுங்க தர்றேன் கொண்டு போய் பார்க்கும்மா பார்த்து கறங்க மடியில் பிரச்சனை பொம்பளை பிள்ளை பாயுது அதெல்லாம் எந்த காயம் கிடையாது பாய்க்க வேண்டியது இல்லை பால் வைக்க போட்டு மூக்கில் கவத்து போட்டு கறக்க வேண்டியதாக இருக்குது பால் ஒரு ரெண்டரை ரெண்டரை தான் விடுதுங்க மீதி மடியில் வச்சுக்குது ரெண்டு ரெண்டரை வருது பால் இப்போ மொத்த நம்ம கான்குடி வாங்கி மேய்க்குற மாதிரி மேட்ச்சாலும் இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு அறுபது ரூபா எழுபதுருவா பண்ண அப்படி வச்சப் மாடுங்க இது வேணும்னாலும் தொடர கொள்ளுங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த இயற்கனால் மாடுகள்லாம் கொஞ்சம் சேல்ஸுகள் டல்லாக தான் இருந்துச்சு இந்த தளவுக்கு வரிசை பிறப்பாகவும் இருக்கலாம் பல காரணங்கள் இருக்கலாம் நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஊரு ஒரு தரக்காரர் கூட்டிகிட்டு வர்றது ரெண்டு தரக்காரர் கூட்டிகிட்டு வர்றது அப்படியெல்லாம் இல்லை நம்மளது ஆண்டஞ்சியில் தமிழ்நாடு ல வெளிநாட்டில் இருக்கிற நபர்கூட இங்கே நம்ம ஊருக்கு நம்ம ஏரியாவுக்கு மாடு வாங்கி கொடுக்குறதுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு போயிடுது அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டலுத்தை அப்புறம் இந்த நோய் பயம் வேறு இதுகளுக்கெல்லாம் நோய் அதெல்லாம் எதுவும் இல்லை வாங்கி கொண்டு சந்தோஷமாக வளர்த்துங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக சொல்கிறேன் இந்த மாட்டை அனுபவமான ஆளுக்கு மட்டும் கேளுங்க ஹெச்எப் நேரத்தை பார்த்துட்டு நம்ம கறந்துக்கலாம் வேணும்னு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது உங்களுக்கு மாடு கறக்குறவுக்கு கறந்து போடுவாங்க அப்படி நபர்கள் மட்டும் கடம்பூக்களை கற்று போட்டு கொஞ்சம் காலில் மட்டி கொஞ்சம் மிரளி குட்டி பிரித்து கொஞ்சம் அடித்து பாயப்பற்றி போடுறாங்க கரக்கே பாலை இப்போ ரெண்டரை ரெண்டரை வந்தாலும் இந்த வீட்டுக்கு ஒரு ஆறு ஏழு எதிர்பார்க்கலாம் அஞ்சு அஞ்சு வருங்க அப்புறம் சே ஒரு கணக்குட்டி வாங்கி போய் மேய்க்கிற மாதிரி தான் செனையாக இருந்துச்சுன்னா பிரச்சனை ரெண்டு மாதங்கிறாங்க செக் பண்ணல உறுதி இல்லை அப்படி இல்லாடி செனன்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல காசு அது நன்றி நண்பர்ல இன்னொரு வீடியாவில் ஒரு பதினொழு தான் அவங்கள சொல்கிறேன் எது உண்மையோ அதை மட்டுமே நான் சொல்லுவேன் இல்லைன்னா இதெல்லாம் வரும் வெறுமாடே பாருங்க சர்வ சாதனமாக இருபத்தஞ்சி ரூபாய்க்கு சர்வ சருவு இப்போ ரேஞ்சுக்கு அப்போ அந்த ரேஞ்சில் தான் நான் விலையே சொல்கிறது விற்கிறது எல்லாமே பார்த்து என் நபருக்கு தருவது நன்றி வணக்கம்